அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிய வணக்கம் சென்ற வாரம் வாழ்வுக்கு மின்சாரம் என்னும் அலகின் ஊடாக சில விடயங்களை நாங்கள் கற்றிருந்தோம் வாழ்வுக்கு மின்சாரம் என்னும் அலகினூடாக மின் முதல்கள் மின்னை எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது மின் புறப்பாக்கி மூலம் சூரிய மின்கலங்கள் மூலம் இரசாயன கலங்கள் மூலம் மின்னை உற்பத்தி செய்யப்படுகிறது இலங்கையில் எவ்வாறு மின் உற்பத்தியாக்கப்படுகின்றது அதே சமயத்தில் இலங்கையில் அமைந்துள்ள சில மின் உற்பத்தி நிலையங்கள் பற்றி நாங்கள் அறிந்திருந்தோம் மின்சுற்று கொண்டு வரப்பட்டுள்ளது ஒளிகாலம் இருவாய் காட்டப்பட்டுள்ளது கடத்தும் கம்பி காணப்படுகின்றது ஒரு எளிய மின்சுற்று அமைப்பு செய்யப்பட்டுள்ளது சில பொருட்கள் மின்னை கடத்துதா கடத்த வில்லியா என காட்டப்பட்டுள்ள சுற்று காட்டப்பட்டுள்ளது உலர் மின்கலம் காட்டப்பட்டுள்ளது ஆளி சில பொருட்கள் மின்னை கடத்துதா என அறிவதற்கு சில பொருட்களை கொண்டு வந்துள்ளேன் சோதிப்பானை காட்டப்பட்டுள்ளது அதே சமயத்தில் நீர் கொண்ட முகவை காணப்படுகின்றது மின்னோட்டத்தை அளப்பதற்கு அம்பியர்மானி காணப்படுகின்றது சிறிய மின்னோட்டத்தை அளப்பதற்கு கெல்வோனமானி காணப்படுகின்றது மின்னழுத்த வித்தியாசத்தை அளப்பதற்கு வோல்ட் மாணி காணப்படுகின்றது ரெண்டு மின்குமிழ்கள் இணைக்கப்பட்ட ஒரு சுற்று காணப்படுகின்றது ரெண்டு மின்குமில்கள் இன்னொரு வகையில் இணைக்கப்பட்ட ஒரு சுற்று காணப்படுகின்றது மாறுந்தடையின் செயற்பாட்டை காட்டுவதற்கான ஒரு செயற்பா சுற்று காணப்படுகின்றது மின்னோட்ட திசை வேறுபடுகிறது என்பதனை காட்டு காட்டுவதற்காக காணப்பட்ட ஒரு மின்மோட்டர் அமைப்பு காணப்படுகின்றது லெத்ரினியல் சுற்றுகளில் காணப்படுகின்ற ஒரு சுற்றுப்பலகை காட்டப்படுகின்றது கரைசல் மின்னை கடத்துதா இல்லையென அறிவதற்குரிய ஒரு அமைப்பு காணப்படுகின்றது இது போன்ற அமைப்புகளை நான் உங்களுக்கு இன்று கொண்டு வந்துள்ளேன் எனவே பிள்ளைகள் இதை பற்றிய விடயங்களைத்தான் இன்று நாங்கள் கேட்க இருக்கின்றோம் சென்ற வாரத் தொடர்ச்சியாக வாழ்வுக்கு மின்சாரம் என்னும் பகுதியில் நாங்கள் தேர்ச்சியாக வினைத்திறனையும் விளை உச்ச மட்டத்தில் பேணப்படும் வகையில் வெவ்வேறு சக்திகள் சடப்பொருடன் காட்டும் இடைத்தாக்கங்களையும் சக்தி நில மாற்றங்களையும் பயன்படுத்துவர் தேர்ச்சி மட்டமாக இங்கு நியமக் குறியீடுகளை பயன்படுத்தி எளிய சுற்றுக்களை வரைந்து காட்டுவர் அத்தோடு கடத்தி காவலி ஆகிய பதார்த்தங்களை வேறுபடுத்தி இனங்காண்பார் அது அத்துடன் கற்றல் பேறுகளாக உள்ள கூறுகளை சரியாக இனங்காணப்பழகுவர் உள்ள கூறுகளின் நியம குறியீடுகளை பயன்படுத்துவர் இங்கு காணப்படுகின்ற சுற்றுக்களில் காணப்படுகின்ற கூறுகளை பயன்படுத்துவர் அத்தோடு ஒரு வழங்கப்பட்ட மின்சுற்றில் வரிப்படத்தை பயன்படுத்தி எளியொரு மின்சுற்றொன்றை அமைக்கக்கூடிய திறனை நீங்கள் பெறுவீர்கள் கடத்திகள் காவலிகளை இனங்காண்பதற்கு எளிய செயற்பாடுகளை நாங்கள் இன்று மேற்கொள்ள இருக்கின்றோம் வழங்கப்பட்ட இலத்திரனியல் கூறுகளை சரியாக பெயரிடுவர் தொடர்ந்து வழங்கப்பட்ட இலத்திரனியல் கூறுகளின் செயற்பாட்டை காட்டுவதற்கு எளிய சுற்றை அமைப்பர் மின் உபகரணங்களையும் இலத்திரனியல் கூறுகளையும் மிகவும் பயனுள்ள முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதனை அறிந்து கொள்வர் இப்போது அழகான ஒரு மின்சுற்று ஒன்று காட்டப்பட்டுள்ளது இங்கு உலர் மின்கலம் தொடுக்கும் கம்பி மின்குமிழ் ஆகியன காட்டப்பட்டுள்ளது இதன்போது இங்கு மின் ஏற்றங்கள் மின் ஏற்றங்கள் மறை முடிவிடத்திலிருந்து நேர் முடிவிடத்தை நோக்கி அசைவதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது இங்கு துணைக்கூறுகளாக மின்கலம் தொடுக்கும் கம்பி மின்குமிழ் ஆகியன காட்டப்பட்டுள்ளன இங்கு ஒரு மூடிய அமைப்பாக காணப்படுவதனால் மின்னேற்றங்கள் ஏற்றங்கள் மறைமுடிவிடத்திலிருந்து நேர்முடிவிடத்தை நோக்கி ஏற்றங்கள் பாய்கின்றது அவ்வாறு ஏற்றங்கள் பாய்வதனால் அதற்கு எதிரான திசையில் மின்னோட்டம் பாய்ந்து இவ்மின் குமிழ் ஒளிர்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான சுற்றுத்தான் இப்போது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இவ்வாறான ஒரு சுற்று காட்டப்பட்டிருக்குது உலர் மின்கலத்தை காட்டப்பட்டுள்ளது உலர் மின்கலம் இங்கு மின்குமல் காட்டப்பட்டுள்ளது தொடுக்கும் கம்பி காணப்படுகின்றது அத்துடன் ஒரு ஆளியும் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது நான் இந்த ஆலியை மூடும்போது ஆலியை மூடும்போது மின்குமல் ஒளிர்வதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு ஆழியை மூடும்போது மின்குமல் ஒளிர்வதையும் திறக்கும் போது மின்குமல் அணைவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இங்கு ஆளி மின்னை வழங்குவதற்காக அதாவது தேவையான பொழுது மின் சுற்றை துண்டிக்கவும் தேவையான பொழுது மின்சுற்றை ஏற்படுத்தவும் இந்த ஆளி காணப்படுகின்றது தொடர்ந்து நாம் வேறு சில விடயங்களை காண இருக்கின்றோம் இங்கு உங்களுடைய பாடநூலில் காணப்படுகின்ற ஒரு சுற்று காட்டப்பட்டுள்ளது இங்கு ரெண்டு உலர் மின்கலங்கள் இணைக்கப்பட்டுள்ளன அத்துடன் ஆளி அத்துடன் மின்குமல் இணைக்கப்பட்டுள்ளது எனவே மின்னோட்டம் பாய்வதற்கென அமைக்கப்பட்ட ஒரு மூடிய சுற்று மின் சுற்று என அழைக்கப்படுகின்றது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு மூடிய மின் சுற்றை இங்கு காண்கின்றோம் எனவே மின்சுற்றை அமைப்பதற்கு பயன்படுத்துகிற பல்வேறு துணைக்கூறுகள் காணப்படுகின்றது மின் அமைப்பதற்கு பயன்படுத்தப்படும் கூறுகளை நாங்கள் மின் துணைக்கூறுகள் என அழைக்கப்படும் இன்னும் சில மின்துணைக்கூறுகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக உலர் மின்கலம் நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம் உலர் மின்கலத்தை அவதானிக்கும் போது இங்கு மேல் பகுதியில் நேர்முடிவிடமாகவும் கீழ்ப்பகுதி மறைமுடிவிடமாகவும் காணப்படுகின்றது தொடர்ந்து தொடுக்கும் கம்பிகள் மின்சுற்றுக்களில் இணைப்பை ஏற்படுத்துவதற்காக இவ்வாறு தொடுக்கும் கம்பிகள் காணப்படுகின்றது இங்கு வெளிப்பகுதி காவலிடப்பட்ட பகுதியும் அத்துடன் உள்பகுதி கா செப்பு கம்பியும் காணப்படுகின்றது இங்கு செப்பு கம்பி மின் கடத்தியாகவும் மட்டிய பகுதி மின் காவலியாகவும் காணப்படுகின்றது தொடர்ந்து நாங்கள் ஆலி ஆளியை நாங்கள் அவதானிக்கிருக்கும் போது தேவையான பொழுது மின்னை வழங்குவதற்கும் தேவையற்ற போது மின்னை துண்டிப்பதற்கும் இவ்வாறு ஆளி காணப்படுகின்றது அதே சமயத்தில் வெறும் சில மின் மின்துணைக்கூறுகளாக மின்குமல் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் தேவையான பொழுது மின்சக்தியை வழங்கும் போது இந்த மின்குமல் ஒளிரக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு ஆலியை மூடும்போது மின்குமல் குமல் ஒளிரக்கூடியதாக இருக்கின்றது ஒளிச்சக்தியை பெறுவதற்காக இங்கு மின்குமல் பயன்படுத்தப்படுகின்றது அடுத்து நாங்கள் சிறிய மின்னோட்டத்தை அளப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவி கெல்வனோமானி இங்கு காணப்படுகின்றது கல்வனோமானியை காட்டப்பட்டிருக்கின்றது இங்கு சிவப்பு நிறத்தில் காணப்படுவது காணப்படுவதில் நாங்கள் நேர்முடிவிடத்தையும் கருப்பு நிறத்தில் காணப்படுவதை நாங்கள் மறைவு மறைமுடிவிடத்தையும் இணைக்க பயன்படுத்தப்படும் அத்துடன் கல்வனோமானி சிறிய மின்னோட்டத்தை அளப்பதற்கும் மையத்தில் பூச்சியம் காணப்படுவதனால் மின்னோட்ட திசையையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நாம் அம்பியர் மானியை அவதானிக்க இருக்கின்றோம் இது மின்னோட்டத்தை அளப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவி அம்பியர் மானி இந்த அம்பியர் மாணியிலேயும் கெல்வோனோ மானி போன்று நேர்முடிவிடம் மறைமுடிவிடம் என்பட காணப்படுகின்றது தொடுப்பில் இணைக்கும் போது இவற்றையும் கருத்தில் கொண்டு இணைக்கப்பட வேண்டும் அடுத்து நாம் மில்லியம்பியர் மானி மில்லியம்பியர் மாணியும் கெல்வனோ மாணியும் ஒரே மாதிரியான தொழிற்பாட்டை காட்டக்கூடியது சிறிய மின்னோட்டங்களை அளப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது இவ்வாறு நாங்கள் கருவிகளை பயன்படுத்தி நாங்கள் உங்களுடைய பயிற்சி கொப்பிகளில் வரைவது என்பது கடினமான விடயம் இவ்வாறு கெல்வோனோமானியோ அல்லது இவ்வாறு மின்சுற்றை வரைவது மிக கடினம் எனவே நாங்கள் இம்மின் வரைவதற்கு குறியீடுகளை இருக்கின்றோம் மின்சுற்றை வரைவதற்கு குறியீடுகளை பயன்படுத்துவதனால் எங்களுக்கு குறைந்த நேரத்தில் இந்த குறியீட்டு படத்தை வரையக்கூடியதாக காணப்படுகின்றது இங்கு மின்கலம் காட்டப்பட்டுள்ளது இப்போது மின்கலத்தின் குறியீட்டு படத்தை நாங்கள் இங்கு காண்கின்றோம் இங்கு குறியீட்டு படத்தில் பெரிய ஒரு நேர்கோடும் ஒரு சிறிய கோடும் மற்றது இணைப்பு கம்பியும் வைத்து வரையப்படும் போது மின்கலத்தை குறிக்கும் குறியீடாக காணப்படுகின்றது இங்கு பெரிய நேர்கோடு நேர் முடிவிடத்தையும் சிறிய கோடு மறைமுடிவிடத்தையும் காட்டுகின்றது அதாவது அந்த மின்கலத்தை மிக இலகுவாக இவ்வாறு வரையக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நாங்கள் தொடுக்கும் கம்பி தொடுக்கும் கம்பியை நாங்கள் குறியீட்டில் வரையும் போது நேர்கோட்டினால் இங்கு காட்டப்படும் இங்கு நேர்கோட்டினால் காட்டப்படும் தொடர்ந்து ஆளி இங்கு ஆழியாக நாங்கள் வரையும் போது அவ்வாறு வரையப்பட வேண்டும் அது கடினம் எனவே நாங்கள் ஆழியை வரையும் போது இவ்வாறான ஒரு அமைப்பை வரையும் போது எங்களால் ஆளி சுற்றை வரையக்கூடியதாக இருக்கும் இங்கு ஆழி திறந்த நிலையில் காணப்படுகின்றது தேவையான போது மின்னை துண்டிக்கவும் இணைக்கவும் பயன்படும் தொடர்ந்து மின்குமிழ் இங்கு மின்குமிழாக ஒரு வட்டமும் அதனுள்ள ஒரு தரவும் இடப்படும் இங்கு மிக இலகுவாக அந்த மின்குமிளின்ற குறியீட்டை வரையக்கூடியதாக காணப்படுகின்றது தேவையான பொழுது ஒளிய கொள்ளவும் அதே சமயத்தில் மின்னோட்டம் நடைபெறுகின்றது என்பதனை அறிவதற்கும் இந்த மின்குமல் பயன்படுத்தப்படுகின்றது நல்லது மாணவர்களே தொடர்ந்து அம்பியர் மாணி மின்னோட்டத்தை அளப்பதற்காக பயன்படுத்துகின்ற கருவி குறியீட்டில் மிக இலகுவாக ஒரு வட்டம் போட்டு அதனுள் ஏன குறிக்கப்பட்டிருப்பேன் அதனை நாம் அம்பியர் மாணி என அழைக்கப்படும் இது நாங்கள் குறியீட்டில் இவ்வாறு வரையப்படும் பெரும்பாலான கருவிகள் இவ்வாறு அதன் பெயர் மட்டம் குறிப்பிடப்படும் தொடர்ந்து கெல்வனோமானி இங்கு நாங்கள் கெல்வனோமானியை பார்க்கும்போது அந்த கருவியில் ஜி என போடு போடப்பட்டிருக்கும் ஜீ எனில் கெல்வனோமானி அங்கு காட்டப்பட்டுள்ளது அதே சமயத்தில் நாங்கள் குறியீட்டில் பார்க்கும்போது இங்கு வட்டத்தினுள் ஜி என குறிப்பிடப்பட்டிருக்கும் தொடர்ந்து நீங்கள் வரைந்த மின்சுற்றை நாங்கள் நியமக் குறியீட்டை பயன்படுத்தி இங்கு வரைந்துள்ளோம் இங்கு உலர் மின்கலங்கள் ரெண்டு காணப்படுகின்றது அந்த ரெண்டு மின்கலங்களையும் இங்கு போடப்பட்டுள்ளது இங்கு பெரிய கோடு நேர்முடிவிடமாகவும் சிறிய கோடு மரமுடிவிடமாகவும் காணப்படுகின்றது மட்டியது ஆளியாக காணப்படுகிறது அந்த ஆழியை நாங்கள் குறியீட்டில் இவ்வாறு காட்டப்படுகின்றது அதே நேரத்தில் மின்குமிழ் இணைக்கப்பட்டுள்ளது மின்குமலாக இங்கு காண குறியீட்டில் இவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது அத்துடன் தொடுக்கும் கம்பி இவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது அதற்குரிய தொடுக்கும் கம்பி இணைக்கப்பட்டுள்ளது எனவே பிள்ளைகளே இவ்வாறு வரைவதை விட எங்களுக்கு இவ்வாறு வரைவது மிக இலகுவானது எங்களுக்கு கால விரியமம் இதனால் குறைக்கப்படுகின்றது அதனை நான் இப்போது நான் உங்களுக்கு நேரடியாக காட்டுகின்றேன் இங்கு ரெண்டு மின்குமிழ்கள் இவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது ரெண்டு மின்குமல்கள் இவ்வாறு காட்டப்பட்டுள்ளது இது ஒரு மின்கலம் இது ரெண்டு மின்குமிழ்கள் தொடுக்கும் கம்பி அத்தோடு இது ஆளி இப்போது நான் ஆளியை மூடுகின்றேன் இவ்வாறு ரெண்டு மின்குமிழ்களும் ஒளிரக்கூடியதாக இருக்கின்றது எனவே நீங்கள் வீடுகளில் இவ்வாறான சுற்றுக்கள் அமைத்து கற்றலை மிக இலகுபடுத்த முடியும் தொடர்ந்து அதனை நாங்கள் குறியீட்டு படத்தில் பார்க்கும்போது ரெண்டு மின்கூமல்கள் இங்கு காட்டப்பட்டுள்ளது இங்கு ஆளி காட்டப்பட்டுள்ளது இங்கு உலர் மின்கலம் காட்டப்பட்டுள்ளது எனவே இங்கு மின்னோட்டம் நேர்முடிவிடத்திலிருந்து வந்து தொடர்ச்சியாக இங்கு வரும் இங்கு ஆலி மூடப்பட வேண்டும் இப்போது ஆளி திறந்த நிலையில் காணப்படுகின்றது அடுத்து ரெண்டு மின்கும்களை இன்னொரு விதமாக இணைக்கப்படலாம் அதனை நாங்கள் இப்போது பார்ப்போம் இவ்வாறு இன்னொரு விதமாக இணைக்கப்பட்ட சுற்றுத்தான் இங்கு காணப்படுகின்றது இங்கு அவதானிக்கும் போது இன்னொரு விதமாக இந்த சுற்று காட்டப்பட்டிருக்கிறது இவ்வாறு நாங்கள் மின் சுற்றுக்களை வித்தியாசம் வித்தியாசமாக இணைத்து நாங்கள் கற்றலை மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது இவ்வாறு நாங்கள் ஒளிரக்கூடியதாக இங்கு காணப்படும் நல்லது மாணவர்களே தொடர்ந்து நாங்கள் ஒரு அம்பியர் மாணியை எவ்வாறு மின் சுற்றில் இணைப்பதென நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம் இவ்வாறு உலர் மின்கலமும் இங்கு ஆளி மின்குமல் அம்பியர் மாணி சுற்றில் இணைக்கப்பட்டுள்ளது அதனை நாங்கள் இங்கு குறியீட்டு படத்தில் காட்டியிருக்கின்றோம் இங்கு நேர்முடிவிடம் அம்பியர்மானியின் மாணியின் மறைமுடிவிடம் மின்கலத்தின் மறைமுடிவிடம் அம்பியர்மானியின் மறைமுடிவிடத்தினம் இணைக்கப்பட்டுள்ளது அவ்வாறான ஒரு சுற்றை நாங்கள் இப்போது இங்கு பார்க்க இருக்கின்றோம் இது அம்பியர்மானி காட்டப்பட்டுள்ளது இங்கு அம்பியர்மானியில் நேர்முனைவு மறைமுனைவு என்பட காணப்படுகின்றது இங்கு உலர் மின்கலம் காணப்படுகின்றது மின்குமல் ஆளி இப்போது நான் இணைக்கும் போது என்ன மாற்றம் நிகழ்து நீங்கள் பார்த்து பாருங்கள் இவ்வாறு இணைக்கும் போது நான் ஆளியை மூடும்போது இதை பாருங்கள் மின்குமல் ஒளிர்வதோடு இங்கு அம்பியர்மானியின் வாசிப்பும் சற்று கூடியிருப்பதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஒரு மின்சுற்றில் அம்பியர்மானி இணைக்கப்படுகின்ற முறை இங்கு காட்டப்பட்டுள்ளது தொடர்ந்து நாங்கள் மின்சோதிப்பானை நாங்கள் அறிய இருக்கின்றோம் ஒரு கடத்தியில் மின்னோட்டம் பாய்கின்றதா என்பதனை அறிவதற்காக இவ் மின் சோதிப்பான் பயன்படுத்தப்படுகின்றது இம்மின் சோதிப்பானில் சில பகுதிகள் காவலி பதார்த்தங்களாக காணப்படுகின்றது இந்த பகுதி இந்த பகுதி காவலி பதார்த்தங்கள் இந்த பகுதி மின் கடத்தி பதார்த்தமாக காணப்படுகின்றது இங்கு ஒரு மின்குமல் காணப்படுகின்றது இம்மின்குமல் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு கடத்தியினுள் வைக்கும்போது மின்குமல் ஒளிர்கின்றதா என அறிவதற்கு நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம் இது ஒரு கடத்தி அதனுள் நான் சோதிப்பானை இங்கு வைக்கப்பட்டுள்ளது இப்போது ஆலியை மூடி நான் சோதிப்பானை பின்பகுதியில் இப்பின் பகுதியில் தொடும்போது இங்கு மின்குமல் ஒளிர்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இக்கடத்தியினூடாக மின்னோட்டம் பாய்கிறதென எங்களால் அறிய முடிகின்றது இவ்வாறு எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த மின்குமல் ஒளிர்வதனில் இங்கு மின் பாய்கின்றதென நாங்கள் குறிப்பிட முடியும் மின்னை கடத்தும் பொருட்கள் மின்னை கடத்தாத பொருட்களை அறியிருக்கின்றோம் அதற்கான ஒரு சுற்றாக நான் உங்களுக்கு செய்து கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த இவ்வாறான சுற்று இங்கு ஒரு எளிய மின்சுட்டு காட்டப்பட்டுள்ளது இங்கு ஏபி என்ற பகுதியில் இது ஏ இது பி என்ற பகுதிகளில் நான் சில பொருட்களை வைத்து மின்குமல் வைக்கும்போது மின்குமல் ஒளிருமாயின் அம்மின்குமல் ஒளிருமாயின் மின் கடத்தி பொருட்கள் எனவும் மின்குமல் ஒளிராவடின் மின் காவலி பொருட்கள் எனவும் நாங்கள் இனங்காண இருக்கின்றோம் இப்போது நான் ஒரு ஈய கம்பியை நாங்கள் வைக்க வைக்க இருக்கின்றேன் இவ்வாறு ஈயக்கம்பியை வைக்கும்போது இங்கு மின்குமல் ஒளிரக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு எனில் இம் மின் ஈ கம்பி ஒரு மின் மின்கடத்தி பொருளாக காணப்படுகின்றது அதே சமயத்தில் நான் ஒரு அலுமினிய கம்பியை நாங்கள் வைக்க இருக்கின்றேன் அலுமினிய தகடு இந்த அலுமினிய தகடை இவ்வாறு வைக்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போது மின்குமல் ஒளிரக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த அலுமினிய பொருளும் ஒரு மின்கடத்தியாக காணப்படுகின்றது அதே சமயத்தில் மின் வடங்களில் வெளிப்பகுதியாக காணப்படுகின்ற அந்த உரையை நான் இப்போது வைக்க இருக்கின்றேன் அவ்வுரையை இவ்வாறு வைக்கும்போது இங்கு மின்குமல் ஒடிரவில்லை எனவே இது ஒரு மின்காவலி பொருட்கள் அத்தோடு ஒரு மரப்பகுதியை நான் வைக்க இருக்கின்றேன் ஒரு மரப்பகுதி அந்த மரப்பகுதியை நான் இவ்வாறு வைக்கும்போது மின்குமிழ் ஒடிரவில்லை எனவே இதுவும் மின்காவலிப் பொருள் அதே சமயத்தில் ஒரு செப்பு தகடொன்றை நான் இங்கு வைக்க இருக்கின்றேன் செங்கமி நிறத்தில் காணப்படுகின்றது பார்ப்போம் என்ன நடக்குதென இங்கு செப்பு தகடை வைக்கும்போது மின்குமல் ஒளிர்கின்றது எனவே செப்பு ஒரு மின் கடத்தியாக காணப்படுகின்றது இவ் அலுமினிய காம்பியை நாங்கள் இந்த ஏபி பகுதியில் வைக்கும்போது இம்மின்குமிழ் ஒளிர்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இவ் அலுமினிய கம்பியம் மின்னை கடத்தக்கூடிய பொருளாக காணப்படுகின்றது மேலும் சில பொருட்கள் மின் கடத்துதா இல்லையென நாங்கள் அறியிருக்கின்றோம் இப்போது ஒரு தங்கம் ஒரு மோதிரம் இங்கு காட்டப்படுகின்றது இந்த மோதிரம் மின்னை கடத்துகிறதா இல்லையா என்று நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம் இப்போது பாருங்கள் நான் இங்கு வைக்கும்போது மின்கும் ஒளிரக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த மோதிரம் அதாவது தங்கமும் மின்னை கடத்தக்கூடிய இருக்கிறதே இது ஒரு உலோகமாக காணப்படுகின்றது அடுத்து எனவே நாங்கள் சில பொருட்கள் மின்னை கடத்தும் பொருட்கள் மின்னை கடத்தாத பொருட்கள் என வகைப்படுத்தியுள்ளோம் மின்னை கடத்தும் பொருட்களை நாம் மின் கடத்திகள் என அழைக்கின்றோம் உதாரணம் செப்பு அலுமினியம் நாகம் இரும்பு போன்ற உலோகங்கள் மின்னை கடத்தக்கூடியதாக இருக்கின்றது அதே சமயத்தில் மின்னை கடத்தாத பொருட்களும் காணப்படுகின்றது மின்னை கடத்தாத பொருட்கள் மின் காவலிகள் என அழைக்கப்படும் மின் காவலிகளாக ரப்பர் கண்ணாடி பிளாஸ்டிக் போன்றன காணப்படுகின்றது இவையாவும் அல்லோகப் பொருட்கள் என அழைக்கப்படுகின்றது எனவே பொதுவாக உலோகங்கள் மின்னை கடத்தக்கூடியதாக இருக்கின்றது அல்லுலோகங்கள் மின்னை கடத்த முடியாத பொருட்களாக காணப்படுகின்றது நல்லது பிள்ளைகளே தொடர்ந்து இப்போது நாங்கள் சில பொருட்கள் மின்னை கடத்த வேண்டு பார்த்தாங்கள் இனி நாங்கள் பார்க்க இருக்கின்றது கரிசல் மின்னை கடத்துதா இல்லையாண்டு அறிய இருக்கின்றோம் அதற்காக நான் சில பொருட்களை கொண்டு வந்துள்ளேன் இங்கு முகவை காணப்படுகின்றது இந்த முகவையில் நீர் காணப்படுகின்றது அதாவது காட்சி வடிக்கப்பட்ட நீர் காணப்படுகின்றது அதே சமயத்தில் இங்கு இன்னொரு முகவையில் இன்னொரு சிறிய முகவையில் உப்பு கரசல் காணப்படுகின்றது இங்கு உப்பு கரசல் காணப்படுகின்றது இதற்காக நான் கரசலினுள் மின்னை கடத்துவதற்காக இரண்டு காபன் கோள்கள் பெட்டரியிலிருந்து எடுக்கப்பட்ட ரெண்டு காபன் கோள்கள் வைக்கப்பட்டிருக்குது இந்த பகுதி முதலைவாய்க்கவி என அழைக்கப்படும் இப்பகுதி முதலைவாய்க்கவி அதை நான் இணைப்பை ஏற்படுத்துவதற்காக இவ்வாறு காணப்படுகின்றது நல்லது பிள்ளைகளே தொடர்ந்து ஒரு கரைசல் மின்னை கடத்துகின்றதா இல்லையா என இப்போது நாங்கள் செயற்பாடு ரீதியாக பார்க்க இருக்கின்றோம் அதற்காக காபன் கோல் காணப்படுகின்றது இங்கு காபன் கோலை காட்டப்பட்டிருக்கிறது இது நாங்கள் பெட்டரியரில் இருந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு பேட்டரியிலிருந்து நாங்கள் பெறப்பட்ட ஒரு கோல் தான் இந்த காமன் கோல் அதே சமயத்தில் இங்கு முகவையினுள் உப்பு கரைசல் காணப்படுகின்றது தொடர்ந்து ஆக தொடுக்கும் கம்பி ஒரு மின்கலம் காட்டப்பட்டுள்ளது இங்கு மின்குமல் காட்டப்பட்டுள்ளது இப்போது நாங்கள் இந்த கரைசல் மின்னை கடத்துதான் இல்லையா என இருக்கின்றோம் மின்னை கடத்துமாயின் இந்த மின்குமல் ஒளிரக்கூடியதாயிருக்கும் மின்னை கடத்தாதவிடின் மின்குமல் ஒளிராது இப்போது நாங்கள் பாருங்கள் நான் இந்த உப்பு கரைசலினுள் இந்த காபன் கோல்கள் ரெண்டினையும் ஒன்றுடன் ஒன்று தொடுகையுறாதவாறு வைக்கின்றேன் பாருங்கள் இவ்வாறு பார்க்கும்போது பாருங்கள் மின்குமல் ஒளிரக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த கரைசல் மின்னை கடத்துகின்றது அதாவது உப்பு கரைசல் மின்னை கடத்துகின்றது எனவே சில கரைசல்கள் மின்னை கடத்துகின்றது சில கரைசல்கள் மின்னை கடத்தவில்லை இப்போது நாங்கள் ஒரு காட்சி வடிக்கப்பட்ட நீரை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதனுள் இவ் அமைப்பை அதாவது காபன் கோள்கள் ரெண்டையும் நான் இங்கே செலுத்துகின்றேன் மின்குமல் ஒளிர்கின்றதா இல்லையா என அவதானிப்போம் இப்போது பாருங்கள் மின்குமல் ஒளிரவில்லை எனவே தூய நீர் அதாவது காட்சி வடிக்கப்பட்ட நீர் மின்னை கடத்துவதில்லை எனவே சில பொருட்கள் அதாவது சில கரைசல்கள் மின்னை கடத்தக்கூடியதாக இருக்கின்றன சில கரைசல்கள் மின்னை கடத்த முடியாத கரைசலாக காணப்படுகின்றது மின்னை கடத்தும் திரவங்கள் அல்லது கரைசலாக உப்பு கரைசல் எலுமிச்சம் சாறு ஆகியன காணப்படுகின்றன மின்னை கடத்தாத திரவங்களாக இங்கு மண்ணெண்ணெய் இப்போது நாங்கள் காட்டப்பட்டது காட்சி வடிக்கப்பட்ட நீர் ஆகியன மின்னை கடத்தாத கரைசலாக காணப்படுகின்றது எனவே பிள்ளைகள் நாங்கள் சில பொருட்கள் நாங்கள் ஏற்கனவே படுத்தியிருந்தோம் சில பொருட்கள் வந்து மின்னை கடத்தும் சிலது கடத்தாது இப்போது திரவங்கள் அல்லது கரைசல்கள் மின்னை கடத்துகின்றது கடத்தவில்லை என்று அவதானித்திருந்தோம் தொடர்ச்சியாக இப்போது நாங்கள் இன்னொரு பகுதிக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம் இங்கு இலத்திரனியல் சுற்றுக்களில் காணப்படுகின்ற ஒரு துணைக்கூறு காட்டப்படுகின்றது அதாவது கணனியில் காணப்படுகின்ற ஒரு தாய்ப்பலகை இங்கு காட்டப்பட்டு இருக்கின்றது கணனிகளில் காணப்படுகின்ற ஒரு தாய்ப்பலகை இங்கு காட்டப்பட்டுள்ளது இங்கு நிறைய உபகரணங்கள் மின் உபகரணங்கள் லத்திரனியல் உபகரணங்கள் நிறைய இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது இப்போது இங்கு காட்டப்பட்டிருக்கிறது அவ்வாறான ஒரு லெத்திரனியல் கூறத்தான் இங்கு காணப்படுகின்றது அதே சமயத்தில் இலத்திரனியல் கூறுகளாக நாங்கள் இங்கு ரெண்டு பிரதான கூறுகள் படிக்க இருக்கின்றோம் இருவாயி இருவாய் வந்து எவ்வாறு காணப்படுமெனில் இவ்வாறான அமைப்பில் இருவாயி காணப்படுகின்றது இருவாயின் அமைப்பை பார்க்கும்போது இவ்வாற அமைப்பில் காணக்கூடியதாக இருக்கின்றது இப்போது நாங்கள் காட்டப்பட்டிருக்கிறது இருவாயின் துணைக்கூறை காட்ட காட்டப்பட்டுள்ளது அதே மாதிரி இங்கும் காட்டப்பட்டிரு காட்டப்பட்டிருக்கின்றது அதே சமயத்தில் ஒளிகாலம் இருவாயி இங்கு ஒளிகாலம் இருவாயை நாங்கள் அவதானிக்கும் போது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது எல்இடி இங்கு நாங்கள் பார்க்கும்போது எல்இடி காணப்படுகின்றது அதாவது ஒலிகாலம் இருவாயி மின்னை வழங்கும் போது இங்கு ஒளி காலப்படுகின்றது காலப்படுகின்றதெனில் ஒளியை வழிவிடுகின்றது அவ்வாறான ஒரு அமைப்பும் இங்கு காட்டப்படுகின்றது மிக அழகாக இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் வீடுகளிலேயே செய்து பார்க்கக்கூடியருக்கும் எவ்வளவு அழகாக காணப்படுகின்றது ஒரு ரெண்டு உலர் மின்கலங்களும் ஐந்து எல்இடிக்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு எளிய மின்சுட்டாக இங்கு காணப்படுகின்றது அதே சமயத்தில் இருவாயின் குறியீடாக இந்த குறியீடு காணப்படுகின்றது இங்கு இருவாயின் குறியீடாக நேர்முடிவிடமும் மறைமுடிவிடவும் இங்கு காட்டப்பட்டுள்ளது புறத்தோற்றத்தில் இவ்வாறு அமைப்பில் காணப்படுகின்றது அதாவது இருவாயொன்றை மின் சுற்றில் இணைக்கும் போது எவ்வாறு அதற்கு ஏற்பாடு என பார்க்க இருக்கின்றோம் ஒரு மின்சுற்றில் எவ்வாறு இருவாய் இணைக்கப்படுகிறது என்பதனை இங்கு காட்டப்படுவதற்காக ஒரு சுற்றொன்றை நான் தயாரித்து வந்துள்ளேன் இதன்போது நான் இரண்டு உலர் மின்கலங்கள் பயன்படுத்தப்படுகின்றது இவ்வாறு இணைக்கும் போது இங்கு பாருங்கள் ஒரு மின்குமல் ஒளிரக்கூடியதாக இருக்கின்றது காரணம் ஏனெனில் இங்கு உலர் மின்கலம் நேர்முடியுடன் இவ்வாறு காணப்படுகின்றது தொடர்ச்சியாக இங்கு வந்து இது மிக உதிவாய்ந்த நேர்முடிவிடமாகவும் அதே நேரத்தில் இருவாயின் மறைமுடிவிடமாகவும் இங்கு காணப்படுகின்றது எனவே இருவாயினூடாக ஒரு திசையில் மாத்திரமே மின்னோட்டத்தை செல்லவிடுகின்றது இப்போது நான் மின்கலத்தை மு முனைவுகளை மாற்றி இணைக்கின்றேன் மாற்றி இணைக்கும் போது பாருங்கள் மட்டிய மின்குமல் ஒளிரக்கூடியதாக இருக்கின்றது காரணம் மத்திய மின்குமல் சரியான நிலையில் கா இணைக்கப்பட்டுள்ளது சரியான நிலை என்பது மின்கலத்தின் நேர்முடிவிடம் இருவாயின் நேர்முடிவிடத்தினரும் மின்கலத்தின் மறைமுடிவிடம் இருவாயின் மறைமுடிவிடத்தும் இணைக்கப்பட்டுள்ளமையினால் இங்கு மின்குமல் ஒளிரக்கூடியதாக இருக்கின்றது இதிலிருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் இருவாயின் ஊடாக ஒருத்தி ஊடாக மாத்திரமே மின்னோட்டம் பாய்கின்றது அதாவது சரியாக இணைக்கும் போது இங்கு நேர்முடிவிடம் இங்கு இருவாயின் நேர்முடிவிடம் மின்கோ மின்கலத்தின் மறைமுடிவிடம் இருவாயின் மறைமுடிவிடம் இவ்வாறு இணைக்கும் போது மாத்திரம் இந்த மின்குமிழ் ஒளிரக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ந்து மேலும் சில நாங்கள் சில விடயங்கள் அவதானிக்க இருக்கின்றோம் இங்கு இரண்டு இருவாய்களும் இரண்டு மின்குமுள்களும் இணைக்கப்பட்டுள்ள சுற்று காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு இணைக்கப்படும் பொழுது இங்கு மின்குமல் ஒளிர ஒளிரப்பட வேண்டுமாயின் முனைவுகள் சரியாக இணைக்கப்படல் வேண்டும் அவ்வாறு முனைவுகள் சரியாக இணைக்கப்படும் போது மாத்திரம்தான் இந்த மின்குமல்கள் ரெண்டும் சரியாக தொழிற்படக்கூடிய இருக்கும் அல்லது ஒளிரக்கூடியதாக இருக்கும் எனவே நாங்கள் இருவாயினூடாக மின்னோட்டம் எப்போதும் ஒரு திசையில் மாத்திரமே செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஒளிகாலம் இருவாயை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம் இங்கு இவ் ஒளிகாலம் இருவாயினூடாக மின்னை செலுத்தும் போது இங்கு ஒளி வெளியேற்றப்படும் ஒளி காலப்படம் அவ்வாறான ஒரு ஒளிகாலம் இருவாய்தான் இந்த அமைப்பு இதில் உண்மையில் நான்கு காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு இணைக்கும் போது எங்களுக்கு ஒளியை காலக்கூடியதாக இருக்கின்றது இது அதன் குறியீட்டு படமாக காணப்படுகின்றது இது நேர்முடிவிடமாகவும் இது மறைமுடிவிடமாகவும் காணப்படுகின்றது இந்த ரெண்டு அம்புக்குரியும் எதற்காக போடப்பட்டுள்ளதெனில் ஒளியை வெளிவிடுவதனால் ஒளியை வெளிவிடுவதனால் இவ்வாறு காட்டப்பட்டுள்ளது அத்தோடு இந்த ஒளிகாலம் இருவாயில் நேர்முடிவிடம் மறைமுடிவிடம் எவ்வாறு இனங்காணப்படுவதெனில் இங்கு நேர்முடிவிடம் முனைவு நீளமானதாகவும் மட்டியது சற்று கட்டியாகவும் இருக்கும் அதனை வைத்து கொண்டு நாங்கள் எது நீர்முனைவு எது மறைமுனைவண்டு இனங்காணக்கூடியதாக இருக்கும் அத்தோடு பிள்ளைகள் இன்னொரு விதமாக நாங்கள் இனங்காண முடியும் இந்த இருவாயின் இது வெட்டு இது ஒரு வெட்டொண்டு காணப்படுகின்றது அந்த வெட்டுக்கு அண்மையில் உள்ளது மறைமுடிவிடமாகவும் இந்த வெட்டிற்கு அண்மையில் உள்ளது மறைமுடிவிடமாகவும் அதே சமயத்தில் மட்டிய பகுதி நேர்முடிவிடமாகவும் காணப்படுகின்றது எங்களுக்கு ரெண்டு முடிவிடங்களும் சமனாக இருந்ததென்றால் நாங்கள் மின்கலத்தில் இணைக்கும்போது ஒளிராவிடின் நீங்கள் முனைவு மாறி இணைக்கப்பட்டுள்ளீர்கள் ஒளிர்ந்துதெனில் சரியாக இணைக்கப்பட்டுள்ளது அதனை வைத்துக்கொண்டு இந்த ஒலிக ஒளிகாலம் இருவாயின் மறை முடிவிடங்கள் இனங்காண முடியும் தொடர்ந்து நாங்கள் ஒளிகாலம் இருவாயி சுட்டுக் காட்டப்பட்டுள்ளது இருவாயை போன்றே ஒளிகாலம் நிர்வாகும் இவ்வாறு நேர்முடியுடன் மறைமுடிவிடம் கருத்தில் கொண்டு இணைக்கப்பட வேண்டும் அவ்வாறு இணைக்கப்படும் போது இது ஒளிரக்கூடியதாக காணப்படுகின்றது இப்போது வெவ்வேறு வகையான ஒளிகால நிர்வாகிகள் காட்டப்பட்டுள்ளது அங்கே வெவ்வேறு நிறங்களில் காணப்படுகின்றது வெவ்வேறு நிறங்களில் உண்மையில் ஒளிகால இருவாயி நுகரப்படுற மின் சக்தி மிகவும் குறைவு அதே நேரத்தில் ஒவ்வொரு நிறங்களில் புறக்கூடியதாக இருக்கின்றது அதே சமயத்தில் ஆயுட்காலம் அதிகமாக காணப்படுகின்றது எனவே நாங்கள் தற்பொழுது ஒவ்வொரு பல இடங்களில் இந்த எல்இடி மின்குமல்களைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டு அதாவது பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இப்போது அலங்கார வேலைக்காக ஒரு எல்இடி சுற்று ஒன்று காட்டப்பட்டுள்ளது ஒளிகாலம் இருவாய் சுற்று காட்டப்பட்டுள்ளது அடுத்து நாங்கள் தடை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இங்கு ஒரு மின் சுற்றில் மின்னோட்டம் பாய்வதற்கு தடையாக இருக்கும் காரணி நாங்கள் தடை என அழைக்கப்படும் அதாவது மின் பாய்வதற்கு எதிராக ஏற்படும் தடை மின் தடை என அழைக்கப்படும் மின் தடையை நாங்கள் அளக்கும் அழகு ஓம் என்ற அழகில் அளக்கப்படும் குறியீடு இவ்வாறு காட்டப்படும் அதே நேரத்தில் நியம குறியீடாக இக்குறியீடு பயன்படுத்தப்படுகின்றது இங்கு மின் தடையி காட்டப்பட்டுள்ளது மின்னோட்டத்தின் அளவை மாற்றுவதற்காக இங்கு தடையி மின் சுற்றுக்களில் இணைக்கப்படும் இங்கு பாருங்கள் நிற வளையங்களை உங்களால் காணக்கூடியதாக காணப்படுகின்றது நிற வளையங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நல்லது பிள்ளைகளே தொடர்ந்து நாங்கள் ஒரு தடை எவ்வாறு ஒரு மின்சுற்றில் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதனை அறியிருக்கின்றோம் இங்கு உலர் மின்கலங்கள் ஆளி காபன் கோள்கள் மின்குமல் என்பன அமைக்கப்பட்ட ஒரு சுற்று காட்டப்பட்டுள்ளது இதனை நாம் ஒரு செயற்பாடு ரீதியாக பார்க்க இருக்கின்றோம் இப்போது இங்கு எளிய மின் மின்குமிழ் இணைக்கப்பட்டுள்ளது முதலவாய்க்காவி காணப்படுகின்றது தொடுக்கும் காம்பி காணப்படுகின்றது மின்கலம் காணப்படுகின்றது படத்தில் காட்டியவது போல ஒரு சுற்றம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு ஒரு காபன் கோள் ஒரு காபன் கோளை நான் இங்கு காட்டுகின்றேன் காபன் கோள் மின்கலத்தின் உட்புற பகுதியில் நேர்முடிவிடமாக காணப்படுகின்ற பகுதி இப்போது அந்த காபன் கோளை நான் இந்த சுற்றில் இணைக்கின்றேன் இணைக்கும் போது மின்குமலின் பிரகாசத்தை பாருங்கள் ஒரு மின் காபன்கோளை இவ்வாறு இணைக்கும் போது பிரகாசம் எவ்வாறு இருக்கென்று பாருங்கள் தொடர்ந்து நான் இப்போது ரெண்டு காபன் கோள்களை ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்க இருக்கின்றேன் ஒன்றன்பின் ஒன்றாக ரெண்டு காபன் கோள்களை ஒன்றன்பின் ஒன்றாக இணைக்கின்றேன் பிரகாசம் சற்று குறைவாக இருப்பதை உங்களால் காணக்கூடிய இருக்கின்றது அதாவது ரெண்டு காபன் கோள்கள் இணைக்கப்படும் போது மிங்குமிண்ட பிரகாசம் உங்களால் சற்று குறைவதை காணக்கூடியதாக இருக்கின்றது காரணம் நீளம் அதிகரிக்கும் போது தடை கூடுகிறதாக தடை கூடுவதனால் மின்னோட்டம் குறைகின்றது அவ்வாறான ஒரு சுற்றுத்தான் இங்கு காட்டப்பட்டுள்ளது தொடர்ந்து நாங்கள் வெவ்வேறு வகையான தடைகள் காணப்படுகின்றது தடைகளில் தடைப்பெருமானத்தை காண்பதற்கு இங்கு காணப்படுகின்ற நிற வளையங்கள் பயன்படுத்தப்படுகின்றது நிற வளையங்களை கொண்டு நாங்கள் தடைப்பெருமானம் காணக்கூடியதாக இருக்கும் தடைப்பெருமானங்களை கொண்ட இந்த கூறு தடை என அழைக்கப்படும் அதாவது தடைப்பெருமானத்தை கொண்ட இவ்வாறான கூறுகளை நாங்கள் தடை என அழைக்கப்படும் தொடர்ச்சியாக ஒரு வெவ்வேறு பெருமாணம் கொண்ட தடைகளை நாங்கள் சுற்றில் இணைக்கும் போது பிரகாசம் எவ்வாறு இருக்கும் என்பதனை இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது இதன்போது நாங்கள் ரெண்டு வித்தியாசமான தடைகளை பொருத்துவதன் மூலம் ரெண்டு வித்தியாசமான தடைகளை இவ்வாறு பொருத்துவதன் மூலம் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த தடையையும் மற்ற சந்தர்ப்பத்தில் இந்த தடையையும் இணைத்து அவதானிக்கும் போது மிங்குமளின் பிரகாசம் எவ்வாறு அமைந்தண்டு நாங்கள் இருக்கும் தடைப்பெருமானம் கூடியதாகி இருப்பின் மிங்குமலின் பிரகாசம் குறைவாகவும் தடைப்பெருமானம் குறைவாக இருப்பின் மிங்குமலின் பிரகாசம் கூடவாகவும் அமைந்திருக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் த தடையின் சில வகைகளை பார்க்க இருக்கின்றோம் நிலையான தடையை இங்கு நிலையான தடை என்பது தடைப்பெருமானத்தை மாற்ற முடியாது அதாவது பெருமானம் மாற்ற முடியாத தடையை நாம் நிலையான தடை என அழைக்கப்படும் அத்தோடு தடை இங்கு பெருமானத்தை மாற்றக்கூடியதாக காணப்படுகின்றது மாறும் தடையில் பெருமானத்தை அதாவது தடைப்பெருமானத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் ஒளியுணர் தடை இங்கு இதன் போது அந்த தடையின் மீது ஒளி விழும்போது இங்கு ஒளியின் விழுவ விழும் அளவுக்கேற்ப தடையின்ற பெருமானம் மாறக்கூடியதாக இருக்கும் நிலையான தடையை வந்து இவ்வாறு இது காணப்படுகின்றது நிலையான தடையாக இந்த கூறு காணப்படுகின்றது நிலையான தடையி அதே சமயத்தில் ஒரு தடையாக ஆய்வூடத்தில் காணப்படுகின்ற ஒரு அமைப்பு இது மாறும் தடை இங்கு மாறும் தடை பெருமானத்தை மாற்றக்கூடிய அமைப்பு இது நாங்கள் ஆய்வூடத்தில் காணப்படுகிறது இதற்கு பெயர் ரயோத் என அழைக்கப்படும் எவ்வாறு தடையை மாற்ற முடியுமெனில் இவ்வாறு அசைப்பதன் மூலம் தடை தடைப்பெருமானத்தை மாற்றக்கூடியதாக இருக்கின்றது அத்தோடு ஒளியுணர் தடையும் காணப்படுகின்றது இங்கு காணப்படுகின்றது ஒளியுணர் தடையி இது ஒளிச்சர்வுக்கு ஏற்ப இதன் தடைப்பெருமானம் மாறக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே நாங்கள் மூன்று தடைகள் பார்த்து இருக்கின்றோம் நிலையான தடையி மாறுந்தடையி தடையி ஒளி உணர்தடையி ஒளி உணரி தடையை எல்டிஆர் எனவும் அழைக்க முடியும் தடையின் குறியீடுகளாக நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் தடையின் குறியீடாக நிலையான தடையின் குறியீடு இவ்வாறு காணப்படுகின்றது அதே சமயத்தில் தடையின் குறியீடாக இது காணப்படுகின்றது அதாவது தடைப்பருமானத்தை மாற்றக்கூடியதாக அமைகின்றது ஒளியுணர் தடையாக அதன் குறியீடாக இந்த குறியீடு காணப்படுகின்றது எனவே நாங்கள் மின்சுற்று சுற்று வரிப்படங்களில் வரையப்படும் போது இவ்வாறான குறியீடுகளை பயன்படுத்தி வரையும் போது எங்களுக்கு இலகுவாக அமையும் தொடர்ச்சியாக ஒரு ஆய்வுகூடத்தில் பயன்படுத்தப்படுகின்ற ரயோ தட்டின் அமைப்பு இங்கு காட்டப்படு காட்டப்பட்டுள்ளது இங்கு ரயோதட்டில் மூன்று முடிவிடங்கள் காணப்படுகின்றது ஒன்று இந்த முடிவிடம் மற்றது இது அதை விட இது இதில் பொதுவாக நாங்கள் ரெண்டு முடிவிடங்களை பயன்படுத்தியே இந்த ரயோதட்டு தொழிற்பட வைக்கின்றோம் இப்போது அதன் தொழிற்பாட்டை பார்க்க இருக்கின்றோம் இதன் போது ஒரு மின்சுற்று அமைப்பை நான் இங்கு கொண்டந்துள்ளேன் இது நான் மின்னை வழங்குறதுக்காக கொண்டு வந்த அமைப்பு தான் இந்த அமைப்பு எங்களுக்கு ரயோதட் எவ்வாறு தொழிற்படுகிறது என்பதனை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இவ்வாறு சுற்று இணைக்கப்படும் இப்போது நான் மின்வளங்களை ஏற்படுத்துகின்றேன் இப்போது எனக்கு மின்வளங்கள் நடைபெற்றுள்ளது இங்கு மின்னை வழங்குறதுக்காக இந்த அமைப்பை பயன்படுத்தப்பட்டு உள்ளது இது மாரந்தடையாக காணப்படுகின்றது தடைப்பருமானம் மாற்றக்கூடியதாக இருக்கின்றது இது தடை என்பது ஆய்வுடத்தில் காணப்படுறதா இதனை ரயோதூ என அழைக்கப்படும் ஒரு முடிவிடத்தை நான் இதன் மூலம் மட்டிய முடிவிடத்தை இந்த பகுதியிலும் இணைக்கப்பட்டுள்ளது எனவே பாருங்கள் மின்னோட்டம் நேர்முடி இடத்திலிருந்து இவ்வாறு வந்து இந்த மின்குமலின் ஊடாக போய் இவ்வாறு வந்து இதனூடாக வந்து இப்போது இதனூடாக வந்து இந்த தடை அதாவது தடைப்பகுதியினூடாக வருகின்றது வந்து இந்த கம்பியினூடாக வந்து இதனூடாக செல்கின்றது இப்போது நான் இங்கே அதாவது இந்த பக்கம் அசைக்கும் போது மின்குமலின் பிரகாசம் கூடுவதை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பாருங்கள் தடைப்பெருமானம் மாற்றுவதனால் மின்குமலின் பிரகாசம் கூடுகின்றது திருப்போது நான் திரும்ப மீண்டும் பாருங்கள் மட்டிய திசைக்கு நான் அழுத்தும் போது தடைப்பெருமாணம் அதிகரிப்பதனால் மின்னோட்டம் குறைந்து இதில் பாருங்கள் மின்னோட்டமே நடைபெறவில்லை என தடை அதிகம் எவ்வாறு மின்னோட்டம் செல்லுகின்றதெனில் இதனூடாக வந்து இதனூடாக வந்து இவ்வாறு வந்து இதனூடாக இப்போது இந்த நிக்ரோங் கம்பி சுருள் இது நிக்ரோங் கம்பிச்சுருள் நிக்ரோங் கம்பிச்சுருளூடாக வந்து இதனூடாக வந்து பின்னர் இப்படி செல்கின்றது நிக்ரோங் கம்பிச்சுருள் ஒரு உயர் தடை எனவே இப்போது தடை கூட ஆகியால் மின்கும்பல் ஒளிரதுக்கு போதியளவு மின்னோட்டம் காணாது இப்போது நான் மீண்டும் பாருங்கள் தடையை குறைக்கும் போது தடை அதாவது அசைக்கும் போது இவ்வாறு அசைக்கும் போது மின்கும் ஒளிர்வதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கு பாருங்கள் மின்கும்பல் ஒளிர்வதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது இப்போது மின்கும்பல் பிரகாசமாக ஒளிர்கின்றது எனவே ஒரு மாறும் தடையை கொண்டு நாங்கள் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது இப்போது நாங்கள் தடையின் வகைகளாக ஒளியுணர் தடையை இங்கு காண காண்கின்றோம் சிறிய அமைப்பாக காணப்படுகின்றது மின்னோட்டத்தின் அளவை மாற்றக்கூடிய அமைப்பாக காணப்படுகின்றது இதில் முக்கியம் ஒளி உள்ளபோது இதன் தடை மிக குறைவாகவும் இருளில் இதன் தடை மிக அதிக பெருமானத்தையும் பெறக்கூடியதாக இருக்கின்றது ஒளி உள்ள போது இதன் தடை மிக குறைவாகவும் இருளில் இதன் தடை மிக அதிகமாகவும் காணப்படும் ஒளியுணர் தடையின் செயற்பாட்டை காட்டுவதற்கான ஒரு மின்சுற்று இங்கு காட்டப்பட்டுள்ளது உலர் மின்கலங்கள் ஆலி ஒலியுணர்தடை எல்டிஆர் ஒளி உணர்த்தடையாக இங்கு காணப்படுகின்றது அம்பியர் மாணி இதனை நான் இந்த இவ்வாறு சுற்றை ஒழுங்கமைத்த பின்னர் நான் கையினால் இதை மூடும்போது கையினால் இதன் மூடும்போது இதன் பிரகாசம் அதாவது அம்பியர்மானின் காட்டி மிக குறைவாக காணப்படுவதை அறியக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் இதனுள் ஒளியை பட வைக்கும்போது இதன் காட்டி திரும்பல் அதிகமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது ஒளி படும்போது தடை குறைவதனால் மின்னோட்டம் அதிகரிக்கின்றது இருளாக்கும் போது தடை அதிகரிப்பதனால் மின்னோட்டம் குறைகின்றது அவ்வாறான ஒரு சுற்றை நாங்கள் இப்போது பார்ப்போம் இப்போது நாங்கள் உலர் மின்கலம் காட்டப்பட்டிருக்கிறது நேர்முடிவிடம் மரமுடிவிடம் காணப்படுகின்றது இது எல்டிஆர் காணப்படுகின்றது ஒளியுணர் தடையி ஒளிச்சரிவுக்கேற்ப அதன் தடைப்பெருமானம் மாறக்கூடியதாக காணப்படுகின்றது ஒரு ஒளிகால எரிவாயி காட்டப்பட்டுள்ளது இதில் நேர்மறை முடிவிடங்கள் சரியாக இணைக்கப்பட வேண்டும் தொடுக்கும் கம்பிகள் இணைக்கப்படுகின்றது பட்டாசு பிடிக்கும் கருவியினால் ஈயத்தை தொடர்பில் வைத்து இங்கு பிடிக்கப்படுகின்றது தொடுக்கும் கம்பியோடு இப்போது எல்டிஆர் ஒளியுணர் தடையி இணைக்கப்படுகின்றது அந்த காவலி பதார்த்தம் அகற்றப்பட்டு அதனுடன் பட்டாசு ஈயத்தை பிடித்து ஒளியுணர் தடையை இணைக்கப்பட்டுள்ளது அதனோடு தொடுகையில் ஒளிகால இருவாயி இணைக்கப்படுகின்றது அதன் சுற்றுத் தொடராக தடையும் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இங்கு துணைக்கூறுகளாக ஒளியுணர் தடையி எல்இடி ஒளிகாலம் இருவாயி உலர் மீன்களாம் இணைக்கப்பட்ட சுற்று காணப்படுகின்றது இதன்போது நாங்கள் எல்டிஆருக்கு ஒளியை வழங்கியும் இருளை ஏற்படுத்தும் போது அவதானிக்கையில் இருள் ஏற்படும் போது தடை கூடுவதனால் மின்னோட்டம் குறைவதாகவும் ஒளி ஏற்படும் போது தடை குறைவதனால் மின்னோட்டம் பிராசம் கூடுவதாம் பிராசம் கூடுவதாகவும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இருளாக்கும் போது தடை கூடுவதனால் மின்னோட்டம் குறைகிறது வெளிச்சம் வழங்கும் போது ஒளியை வழங்கும் போது தடை குறைவதனால் மின்னோட்டம் அதிகரிக்கின்றது எனவே இவ் எழுதியை பயன்படுத்தி பல்வேறு மின் சுற்றுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது இவ் எல்டி ஆரை பயன்படுத்தி அதாவது ஒளியுணர் தடையை பயன்படுத்தி பல்வேறு மின் சுற்றுக்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது இப்போது நாங்கள் மின் காப்பு அதாவது மின் சக்தி உங்களுக்கு தெரியும் சக்தி நாங்கள் மிக சிக்கனமாக பயன்படுத்தப்பட வேண்டும் சக்தியை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் ஏன்னால் சக்திக்கு நாங்கள் கொடுக்கப்பட வேண்டிய விலை அதிகம் எனவே நாங்கள் மின் சக்தியை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்காக நாங்கள் ஆரம்பத்தில் தோமஸ் அல்வா எடிசன் கண்டுபிடித்த மின்கும்பல்களை பார்க்கும்போது இலை மின்குமலை பயன்படுத்தி ஒளிய நாங்கள் இலை மின்கும்பல்களில் வெப்ப சக்தி அதிகம் எனவே எங்களுக்கு ஒளி குறைவாகவும் மின் வந்து சக்தியாக விரயமாகிறது அதிகமாகவும் காணப்படுகின்றது அதனை தடுப்பதற்காக இப்போது நாங்கள் சிஎஃப்எல் சிக்கன புளோரலிர் விளக்குகள் அதே சமயத்தில் எல்இடி விளக்குகளை பயன்படுத்தி நாங்கள் மின் சக்தியை சிக்கனப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது வினைத்திறன் மிக்க எல்இடி எல்சிடி கொண்ட கணனி தொலைக்காட்சிகளை பயன்படுத்துவதன் மூலம் மின்சக்தியை நாங்கள் சிக்கனப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது முன் முன்னர் வந்து நாங்கள் பயன்படுத்திய தொலைக்காட்சியை பார்க்கும்போது பெரிய தொலைக்காட்சியாகவும் நுகரப்படுற அளவு அதிகமாகவும் காணப்பட்டது இப்போது நாங்கள் பயன்படுத்துகின்ற தொலைக்காட்சிகளில் அல்லது கணனி திரைகளில் நாங்கள் நுகரப்படுற மின்சக்தி மிக குறைவாக இருக்கின்றது ஆரம்ப காலங்களில் நாங்கள் சிஆர்டி கதோட்ரே டியூப் எனும் உபகரணத்தை பயன்படுத்தியே அந்த திரைகளை நாங்கள் உற்பத்தி செய்தாங்கள் எனவே இப்போது நாங்கள் வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இவ் திரைகளை உற்பத்தி செய்வதனால் நுகரப்படுற மின்சக்தியின் அளவு குறைவாக இருக்கின்றது அதோடு மின்சாதனங்களை பயன்படுத்தும் வேலை பயன்படுத்தாத வேலைகளில் தொடுப்பகற்றி வைக்கப்பட வேண்டும் அதாவது பிளக்கிலிருந்து குதைகளிலிருந்து தொடுப்பு அகற்றி வைக்கும்போது மின் விரியமாகிறது சற்று தடுக்கப்படுகின்றது அதாவது குளிர்சாதன பெட்டிகள் வினைத்திறன் மிக்க அதாவது நுகரப்படுற மின்சக்தி குறைவான குளிர்சாதன பெட்டிகள் நாங்கள் காண சந்தையில் காணப்படுகின்றது அவ்வாறான ஒரு குளிர்சாதன பெட்டிகளை பயன்படுத்தும் போது நுகரப்படுற மின்சக்தி குறைவாக இருக்கின்றது இந்த குளிர்சானப்பட்டிகளை பயன்படுத்தும் போது பல்வேறு விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் சில வேளைகளில் இந்த தொலைக்காட்சி குளிர்சானப்பட்டியை அடிக்கடி திறந்து மூடுகின்றோம் திறந்து மூடும்போது பெரும்பாலான குளிர்வழி வெளியே சென்று சூடான வழி உள்ளுக்கப் போகும் அவ்வாறு குளிர்வழி வெளியே சென்று சூடான வழி செல்லும்போது பட்டி தொடர்ச்சியாக வேலை செய்யும் அப்படி தொடர்ச்சியாக வேலை செய்யுமாயின் நுகரப்படுற மின்சக்தி அதிகரிக்கப்படும் அதே சமயத்தில் சில வேளைகளில் சூடான பொருட்களை கூட இவ் குளிர்சானப்பட்டியலை சிலர் வைக்கின்றார்கள் அவ்வாறு வைக்கும்போது அதற்கும் சூடான பொருளை குளிர்விக்கிறதுக்கும் அதிகளவு மின்சக்தி நுகரப்பட்டு மின்சக்தி விரியமாக்கப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் ஆடைகளை அழுத்தும் போது சில வேளைகளில் உங்களோட வீடுகளில் ஆடைகளை அழுத்தும் போது உங்களுடைய அம்மா ஒரு தடவை அழுத்துவார் அப்பா ஒரு தடவை அழுத்துவார் அடுத்து நீங்கள் அழுத்துவீர்கள் உங்களுடைய அண்ணா அழுத்துவார் அவ்வாறு தனித்தனியாக அழுத்தும் போது நுகரப்படுற மின்சக்தி கூடவாக இருக்கும் எனவே நாங்கள் அழுத்தும் போது நாங்கள் ஒரே தடவையில் முழுவதையும் ஒரே தடவையில் அழுத்தும் போது எங்களுக்கு நுகரப்படுற மின்சக்தி மிக குறைவாக இருக்கும் அடுத்து நாங்கள் இவ்வளவு நேரமும் மின்காப்பு சார்ந்த விடயங்களை நாங்கள் கற்றிருந்தோம் உண்மையில் மின் சக்தியை நாங்கள் சிக்கனப்படுத்துவதன் மூலம் எங்களுடைய மாதாந்த மின் கட்டணத்தை குறைத்து கொள்ள முடியும் அதே சமயத்தில் மின் விபத்துக்களை எவ்வாறு என்பதனை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம் மின் சுற்றுக்கள் மற்றும் மின் சாதனங்களில் தற்சமயம் நீர் தேங்கி காணப்படுமாயின் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ஒரு செயற்பாடு பார்த்திருந்தோம் சில கரைசல்கள் அல்லது திரவங்கள் மின்னை கடத்தக்கூடியதாக இருக்கின்றன அதே போன்று சில கரைசல்கள் காணப்படுகின்ற இடங்களில் மின் கடத்த கடத்தி நமக்கு பாதிப்பு ஏற்படலாம் நீங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பத்திரிகை செய்திகளில் காணக்கூடியதாக இருந்திருக்கும் மின் தாக்கி அதாவது வாஷ்ரூம் போன்ற இடங்களில் மின் தாக்கி சிலர் இறந்தும் காணப்படுகின்றனர் அது காரணம் இந்த கரைசல்கள் மின்னை கடத்துகின்றது அல்லது திரவம் மின்னை கடத்துகின்றது சில திரவங்கள் எனவே நாங்கள் நீர் சிந்தி இருக்கின்ற இடங்களில் மிக அவதானமாக நாங்கள் மின்னை கையாளப்பட வேண்டும் சில வேளைகளில் நீங்கள் அந்த குதைகளை கூட நாங்கள் நீரை இட்டு கழுவிடுவது உண்டு அது தவறான முறை அவ்வாறு கழுவும் போது உங்களுக்கு மின் தாக்கம் ஏற்படலாம் அதேபோன்று மின் சுற்றுக்கள் தொடர்பான அனைத்து திருத்த நடவடிக்கைகளின் போதும் உங்களுடைய பிரதான ஆழியை நாங்கள் திறந்து வைக்கப்படல் வேண்டும் பிரதான ஆழியை திறந்து வைக்கப்படல் வேண்டும் பிரதான ஆளியை திறந்து வைக்கும் போது உங்களோட வீட்டு மின்சுற்றில் ஒரு பிரதான ஆழி காணப்படுகின்றது அந்த பிரதான ஆழியை உங்களுக்கு தேவையான பொழுது மின்னை வழங்கவும் தேவையில்லாத போது நாங்கள் மொத்த வீட்டுக்குரிய மொத்த மின்னோட்டத்தையும் தடுப்பதற்கு இந்த பிரதான ஆளி காணப்படுகின்றது எனவே நாங்கள் ஒரு மின்கும் மாற்றும் போது கூட அல்லது மின் சுற்றுக்களில் ஏதாவது திருத்த வேலைகளின் போது கட்டாயம் இந்த பிரதான ஆளியை நீங்கள் திறந்து விட வேண்டும் அவர் திறந்து போது மின் பாதிப்புகள் குறைவாக இருக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் சில வேளைகளில் எங்களது வீடுகளுக்கு அண்மையில் மின்கம்பங்கள் காணப்படலாம் மின்கம்பங்களின் ஊடாக அதாவது மின்கம்பிகளின் ஊடாக மின்னோட்டம் செல்லும் போது சில வேளைகளில் இவ்வாறு மரங்களை நாங்கள் வெட்டி வீழ்த்துவதும் உண்டு மிக ஆபத்தான ஒரு செயற்பாடு இவ்வாறு வெட்டி வீழ்த்தப்படும் போது மின் வடங்கள் துண்டிக்கப்படுவதுடன் மின்னினால் இந்த நபர் பாதிக்கப்படுவதும் உண்டு எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் மிக அவதானமாக நாங்கள் இந்த மரங்களை வெட்டும்போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் அதே போன்று சில வேளைகளில் நீங்கள் சிறுவர்கள் பட்டம் அல்லது வேறு ஏதாவது நீங்கள் ரிமோட்டில் அதாவது தொலைக்காட்டுப்படத்தில் வேலை செய்கின்ற சில உபகரணங்களை நீங்கள் விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தும் போது சில வேளைகளில் இவ்வாறு மின்கம்பங்களில் சிக்கப்பட்டிருக்கலாம் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் கூட மிக அவதானமாக நாங்கள் கையாளப்பட வேண்டும் ஏனெனில் மின்னால் நமக்கு சரியான பாதிப்பு ஏற்படுத்தப்படும் எனவே மின்படங்களுக்கு அண்மித்த பகுதிகளில் பட்டம் விடுதல் இந்த விளையாட்டு விமானங்கள் எழுவுதல் போன்ற விடயங்களை நாங்கள் தவிர்க்கப்படல் வேண்டும் அடுத்து நாங்கள் இன்னும் சில மின் பாதிப்புகள் சார்ந்த விடயங்களை அவதானிக்க இருக்கின்றோம் இவ்வாறு மின்படங்களுக்கு அண்மையில் அதாவது அண்டெனா போன்றவற்றை பொறுத்தது உண்மையில் தவிர்க்கப்படல் வேண்டும் இவ்வாறு பொறுத்துவதனால் சில வேளைகளில் நமக்கு மின் பாதிப்புகளும் ஏற்படலாம் எனவே நாங்கள் மின் காப்பு அதே சமயத்தில் மின்னினால் ஏற்படும் பாதிப்புகள் போன்ற விடயங்களை இதனூடாக கற்றுக்கொண்டோம் நல்லது மாணவர்களே இவ்வளவு நேரமும் நாங்கள் பல்வேறு மின் சுற்றுக்கள் அதே சமயத்தில் தடைகள் ஒளி உணர்தடையி அதே நேரத்தில் இருவாய் போன்ற விடயங்களை எவ்வாறு சுற்றில் இணைத்தது எவ்வாறு அமைந்துள்ளதென செயற்பாடு ரீதியாகவும் நாங்கள் கற்றுள்ளோம் எனவே பெரும்பாலான விடயங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என நான் கருதி கொள்கின்றேன் இதனோடு நாங்கள் அடுத்து இன்னொரு குறுகுல நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்